கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 10. நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:4. இருதயம் நமது மனத எண்ணத்தை காண்பிக்கிறது. இது மெய்யாகவே தேவனையே மையமாக கொண்டிருக்க வேண்டும். இதுதான் முழு மனதனையும் மனிதனையும் நடத்துகிற சக்தி. மனிதனுடைய முழு பலத்தையும் கட்டுப்படுத்துகிறது அவனுடைய மனம். இந்த மனம் பல வகையினாலும் கட்டுப்படுத்தப்படும். சிந்தனைகள் அநீதியாக அசுத்தமாக பரிசுத்தம் இல்லாதிருந்தால் மனதில் வல்லமையும் இருதயத்தின் நினைவுகளும் பழுதாகிவிடும். எனவே அப்போஸ்தலர் நம்முடைய இருதய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஞானத்தை குறித்து எச்சரிக்கிறார். தேவ பயத்தில் பரிசுத்தமாக இருந்து பரிபூர்ணமடைய முயற்சிக்கிற யாவருக்கும் பரிசுத்தமே நித்திய அலங்காரமாக இருக்க வேண்டும். இந்த தெய்வீக சிந்தனையை அசட்டை பண்ணக்கூடாது. சிந்தனை பல இடங்களில் அலைப்பாய விடக்கூடாது. சரியான கட்டுப்பாட்டிலும் ஒழுங்கிலும் தேவ வசனமாகிய ஆரோக்கியமான உணவை பரிசுத்தமாக உட்கொள்வதினால் தேவ குணங்களை பெறலாம் என்பதே. ஆமென்.